சிவாய் நம ஓம். ஓம் நம சிவாய. ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைத்துலக சித்தரடியார்கள், சிவனடியார்கள், அகில உலக ஆன்மீகத்தை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சில நாட்களாக அடியேனால் கோரக்கருடைய பாடல்களை வெளியிட முடியவில்லை. அதற்கு அடியேனின் தாழ்மையான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். சில சூழ்நிலைகளின் காரணமாக அடியேனால் இட முடியவில்லை. இன்று நாம் காணப்போவது கோரக்கர் சந்திரரேகை என்ற தொகுப்பிலிருந்து 105வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். 105வது பாடலை அடியேன் தற்பொழுது வாசிக்கின்றேன். சொவர்காதி லோகமெல்லாம் சக்தி சக்தி சென்றோதி அடையவேனும் ஞான முக்தி தவக்கியாதி ஏற்றதற்கு தாயே ஆதி தந்திரத்தால் தனிமதுரம் இறக்கி உண்டு பவமரவே சக்கரத்தை வரைந்துள் அச்சரம் பதித்து வாசிதனை ஏத்தி பண்பாய் நீயும் கவனமுடன் ஆதனமேல் வடக்கா எய்தி கருத்தகன்று போகாமல் துதித்து போற்றே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் ஐயா எழுதியிருக்காரு. இந்த பாடல் முழுக்க முழுக்க வாசியை சார்ந்தது. வாசியை நாம் எப்படி எடுத்து ஓத வேண்டும், எந்த மாதிரி இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் என்ன, அந்த வாசிக்கு அந்த மூல தெய்வங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அதை பற்றி இதில் தெளிவாக சொல்கிறாரு. ஏற்கனவே பல பாடல்களில் வாசியை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த பாடலும் அதை சார்ந்ததே. சொர்க்காதி லோகமெல்லாம் சக்தி சக்தி. ஸோ இப்போ வந்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்ல கேட்டிருப்போம். அது அல்லது நமக்கே கூட படித்தோ இல்லை தெரிஞ்சோ கேட்டோ தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய அந்த நல்ல செயல்களுக்கு சொர்க்கம், நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நரகம். நரகங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட். சொர்க்கங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள். அதுதான் வந்து அந்த சொர்க்கம் நகரம். அதனால் நம்ம எப்பயுமே நல்லதையே செஞ்சுட்டு இருந்தோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய மனம் வந்து ஆனது நல்லதை நோக்கியே பயணப்பட்டால் என்றைக்குமே நம்ம நல்லா இருப்போங்கிறது விதி. ஸோ அந்த சொர்க்கம் நரகம் என்ற அந்த ஆதி லோகங்கள் அனைத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கக்கூடிய தெய்வம் என்னென்னா அந்த ஆதிசக்தி தான். அந்த ஆதிசக்திக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாமே. ஸோ அந்த ஆதிசக்திக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் நரகம் இப்படி எல்லாமே நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தியை மனதார வணங்கி அவளை போற்றி துதிப்பாடி அந்த வாசியை நாம் செய்வோமாக. அது மட்டும் அல்லாமல் அவளையே பற்றி நின்று அடுத்த வரி சென்றோதி அடைய வேணும் ஞான முக்தி. ஸோ அந்த தெய்வத்தையே, அந்த தெய்வம் யார், ஆதிசக்திங்கிறது வாழை. வாழை எதுக்கு, அந்த வாசிக்கு, அந்த காற்று அவ்வளோதான். இருக்கிறதுலையே நம்ம உடம்புல முக்கியமானது அந்த காற்று. அந்த காற்று நின்று போச்சுன்னா அந்த புடி காற்று அவ்வளோதான். அந்த காற்று நின்று போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. பேராக இருக்கக்கூடியது பிணமாக ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஆதிசக்தி தெய்வத்தை, வாழை அம்பிகையை, அந்த முண்டக கண்ணியை, அந்த ஆதி பராபரையை, பால திரிபுர சுந்தரியை என்று எண்ணி 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 போற்றி நம்ம அந்த ஞான முக்திக்கான அந்த வழியை தேடுவோம். தவக்கியாதி கேட்டதற்கு தாயே ஆதி. அடுத்த வரியிலையும் சொல்கிறாரு, அந்த தவம் செய்கிறோம், அதுக்கடுத்து வாசியினுடைய முறையான பயிற்சியை மேற்கொள்கிறோம். இதுக்கெல்லாம் யார், அந்த ஆதிசக்தியான அந்த வாழை அம்பி பால திரிபுர சுந்தரியே ஆதிசக்தியாக இருந்து நமக்கு உதவி செய்வாள். அதுக்கு நாம் உண்மையான பயிற்சி செய்யணும். தவக்கியாதி கேட்டதற்கு தாயே ஆதி. அந்த ஞான முக்தி அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஆதி தெய்வமான அந்த வாழை அம்பியையே போற்றி வணங்குவோம். தந்திரத்தால் தனிமதுரம் இறக்கி உண்டு. இதில் அந்த தந்திரத்தால் அப்படின்னா இந்த மாந்திரிகம், தந்திரம், மந்திரம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த வாழை அம்பிகையினுடையது என்ன, அந்த வாசி தான், அந்த சிவம் தான். ஸோ அந்த வாசியை முறையான உண்மையான குருமார்கள் மூலியமாக தீட்சை எடுத்து சூரியக்கலை, சந்திரக்கலை, அதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அது என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டு சுழிமுனை காற்றை நம்ம பிடிக்கணும். அது பிடிக்கணும், அந்த அக்னி காற்றை. அந்த அக்னி காற்றை நம்ம பிடிச்சா அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணி பண்ணி அதை மேலே எடுத்துகிட்டு வந்து கும்பகத்தில் வச்சுக்கலாம். வச்சு அதை நம்ம வந்து அடக்கி ஆளலாம். அப்படி அடக்கி ஆளும் பொழுது நமது மனமானது ஒன்றிணைப்படும். அப்போ நம்ம மனம் சொல்கிறத, நம்ம வந்து சொல்கிறத மனம் கேட்கும். ஸோ நம்ம இப்போ வந்து குதிரை போகிற மாதிரி லாடம் இல்லாமல் தனித்தனியாக மனமானது சிதறி கிடக்கு. அதை சிதறனதை ஒன்று குவியல். இப்போ எது அந்த குவியலன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த சூரிய ஒளியை வந்து நம்ம சாதாரணமாக இருக்கும் பொழுது அதை அகன்று பரவும். அதே அந்த லென்ஸ் மூலிமா பார்க்கும் பொழுது அதில் பட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக கீழே வரும். அதில் நம்ம தீக்குச்சி வச்சோம்னா பட்டுன்னு அடுத்த செகண்டு எரியும். இதை நம்ம சின்ன வயசில் நம்ம படிக்கும்போது கூட பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுடைய மனமானது அப்படியே செதறி கிடக்கு. அது ஒன்றிணைக்கிறதுக்கான அந்த பயிற்சி தான் வாசி பயிற்சி. அந்த வாசி பயிற்சியை முறையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த வாழை தெய்வத்தை அடையிறதுக்கு அதை நம்ம அதுதான் ஒரே வழி.
ஸோ அந்த தந்திரம் தான் அந்த வாசி, வேறு எதுவும் இல்லை. நம்ம உடனே வந்து வேறு மாதிரி தவறான பாதையில் போயிடக்கூடாது. அதுக்கடுத்தது பவமரவே சக்கரத்தை வரைந்து உள் அச்சரம். இதில் ரெண்டு, வாழை அம்பிகையினுடைய அந்த அச்சரத்தை நம்ம எழுதி அல்லது வரைந்து வாழைத்தாயை வந்து மனதில் நிறைத்து கொண்டு செய்யலாம். அடுத்தது ரெண்டாவது, அதையே இன்னொரு ஒரு சூட்சமமான பொருளை எடுத்துக்கிட்டா, பவமரவே சக்கரத்தை வரைந்துள் அச்சரம், அதை பிரிச்சுக்கணும் அந்த பதத்தை. வரைந்து உள், உள்ளுங்கிறது நம்ம மனதிற்குள், அச்சரம், அச்சரம்னா வாழைத்தாயினுடைய அந்த அச்சரம். அந்த முதல்ல பல பாடல்களில் நம்மளுடைய கோரக்கரையா சொல்லியிருப்பார், அந்த வாசிய பயிற்சி முறையான அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு என்ன மந்திரம், அம் உம் நம், அந்த மூன்று மந்திரங்கள். அந்த அச்சரத்தை வாயை திறக்கும்போது, சாதாரணமாக நீங்கள் வாயை திறங்களேன் இப்படி மூடின்னு இருக்கோம், அப்படிங்கும்போது ஆங்கிற அந்த ஒளி தான் வரும். அதுக்கப்புறம் அந்த திறந்த வாயை இப்படி மூடுங்க, மூடும்போது மாங்கிற சவுண்டு வரும், அழுத்தி மூடும்போது இம்மு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அம். அதுக்கடுத்தது அந்த ஆவை அப்படியே உள்ளே வச்சிட்டு இருந்தீங்கன்னா உம்முன்னு சவுண்டு வரும். அதுக்கடுத்தது உள்ளுக்குள்ளே அந்த நம்முங்கிற அந்த விழிப்பு. ஸோ அது எதுக்குன்னா காற்றை உள் வாங்குகிறோம், இழுக்கிறோம் மேலே, அதுக்கடுத்தது அதை வந்து அடிக்கிறோம். எப்படி, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அது தட்டுறதுக்கு அந்த நம், அந்த காற்றை ஊங்கும்போது அது மேலே போகும், அப்புறம் அப்படிங்கும்போது தட்டும். ஸோ அந்த மந்திரங்கள் அதுதான் வந்து அந்த அச்சரங்கள். அந்த பயிற்சியை பண்ண அம் உம் நம் பல பாடல்களை ஐயா வந்து அதை சொல்லியிருப்பார், அவர் அந்த மந்திரத்தை சொல்லாத இடமே இல்லை. அதனால் அந்த வாசி பயிற்சியை முறையாக பண்ணிட்டு வரும். எது அச்சரத்தை, அதுக்கடுத்து பதித்து வாசிதனை ஏற்றி பண்பாய் நீயும். மானிடர்களே, அதை பண்பாக அந்த வாசி பயிற்சியை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்தது கவனமுடன் ஆதன மேல் வடக்கா எய்தி, ஒரு ஆசனம் போட்டு வடக்கு பக்கம், ஏன்னா சித்தர்கள் வந்து அமர்ந்து இருக்கக்கூடியது அந்த வடக்கு முகம்தான். ஸோ அந்த வடக்கு முகமாக ஆசனத்தின் மேலே உட்கார்ந்து அந்த முறையான பயிற்சியை பண்ணிட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கருத்தானது சிதறாமல், அதுதான் கடைசி வரியில் சொல்கிறாரு, கருத்தகன்று போகாமல் துதித்து போற்றே. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம மனமானது அலைய விடாமல் அதை ஒருநிலைப்படுத்தி அந்த பயிற்சியை பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த தாயினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைத்து அந்த அமிர்தத்தை காலங்கள் கனியும் பொழுது உண்டு அந்த சந்தோஷத்தை எய்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடியேன் இன்னொரு முறை அந்த பாடலை படிக்கிறேன். சொர்க்காதி லோகமெல்லாம் சக்தி சக்தி, சென்றோதி அடைய வேணும் ஞானமுத்தி, தவக்கியாதி கேட்டதற்கு தாயே ஆதி, தந்திரத்தால் தனிமதுரம் இறக்கி உண்டு, பவமரவே சக்கரத்தை வரைந்துள் அச்சரம், பதித்து வாசி தனையேந்தி பண்பாய் நீயும், கவனமுடன் ஆதனமேல் வடக்கா எய்தி, கருத்தகன்று போகாமல் துதித்து போற்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த அடியனுடைய இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆன்மீகம் சார்ந்த நண்பர்களுக்கு அடியார்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அடியனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடியனை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. சித்தர்களுடைய பெருமையை ஒவ்வொரு உலகத்துக்கும், நம்மளுடைய தமிழ் மகான்கள், தமிழ் சித்தர்கள், அப்படி இருக்கக்கூடிய அனைத்து 15 சித்தர்கள், அகிலலோக சித்தர்கள், எண்ணிலடங்கா சித்த புருஷர்களுடைய பெருமையை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கோடியிலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஊரில், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களில் போய் விளக்கேற்றுங்க. விளக்கேந்தி அந்த சித்தர்களினுடைய பெருமையை அதை பற்றி தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா சித்தர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவங்களை போற்றி துதிப்பாடுறது தான் நம்மளுடைய வேலை. இது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக சித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ நாகச்சூரியன் ஐயா தன்னுடைய அந்த அவதார புருஷத்தன்மையை வெளிப்படுத்தி இன்னைக்கு உலகத்துக்கே நல்வழிப்படுத்திட்டு இருக்காரு. அவருடைய பெருமையும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் எடுத்துகிட்டு போகணும். அடியனுடைய சத்குரு அவர். அதனால அந்த பெருமையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. சிவாய நம ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ கோரக்கநாதாய நமோ நமக. நமோ நமக. நமோ நமக.